சட்டம் இயற்றலாமே தவிர அதனை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது மாநில அரசாங்கங்களுக்கு உண்டு. முதலமைச்சர் தனக்கு உரிய அதிகாரத்தோடு சொல்லி இருக்கிறார். அண்ணாமலை அவருக்கு உரிய இடத்தின் தன்மையோடு பேசி இருக்கிறார் என சிஏஏ சட்டம் நடைமுறைப்படுத்துவது குறித்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கூறினார். தஞ்சை மருது பாண்டியர் கல்லூரியில் நடந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்த திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்தார். சிஏஏ சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இல்லை என முதலமைச்சர் அறிவித்து உள்ளார். அண்ணாமலை மாநில அரசு நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இல்லை என கூறியிருக்கிறாரே என்ற கேள்விக்கு பதில் அளித்தவர், முதலமைச்சர் தனக்கு உரிய அதிகாரத்தோடு சொல்லி இருக்கிறார். அண்ணாமலை அவருக்கு உரிய இடத்தின் தன்மையோடு பேசியிருக்கிறார். அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு அதிகாரங்கள் உள்ளன, மாநில அரசுக்கு அதிகாரங்கள் உள்ளன. பெரும்பாலானவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு தான் வந்து சேர்கிறது. மத்திய அரசு சட்டம் இயற்றலாமே தவிர அதனை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது மாநில அரசாங்கங்களுக்கு உண்டு. உதாரணத்திற்கு இருமொழி திட்டத்தை அறிஞர் அண்ணா சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்துகிற போது நாடாளுமன்றம் இயற்றிய மொழி தொடர்பான சட்டத்தை தீர்மானத்தை இந்த மன்றம் நிராகரிக்கிறது என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினார். அமைச்சர் தனக்குரிய அதிகாரத்தோடு அதை சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவருக்குரிய இடத்தோடு அப்படி இடத்தின் தன்மையோடு அப்படி பேசியிருக்கிறார். அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு அதிகாரங்கள் உள்ளன, மாநில அரசுக்கு அதிகாரங்கள் உள்ளன. பெரும்பாலானவற்றை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரங்களே மாநில அரசுக்கு தான் வந்து சேரும். த இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி இஸ் ஓன்லி த ஸ்டேட் கவர்மெண்ட். எனவே சட்டம் இயற்றலாமே தவிர அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்கிற அதிகாரம் மாநில அரசாங்கங்களுக்கு உண்டு. உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டுமென்றால் இருமொழி திட்டத்தை அறிஞர் அண்ணா சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்துகிற போது நாடாளுமன்றம் இயற்றிய மொழி தொடர்பான சட்டத்தை தீர்மானத்தை இந்த மன்றம் நிராகரிக்கிறதுன்னு சொல்லி தான் தீர்மானம் நிறைவேற்றினார். ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் அசம்பிளி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ரைட்ஸ் அண்ட் த சீஃப் மினிஸ்டர் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பவர்ஸ் வெதர் இட் இம்ப்ளிமெண்ட் ஆர் நாட் இம்ப்ளிமெண்ட். அவர் கருத்து அவர் சொல்லிட்டார், எங்கள் பதில் நாங்கள் சொல்லிட்டோம். தமிழ்நாட்டில் திமுக முழுமையாக வெற்றி பெறும். 2024 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து பாரதிய ஜனதா கட்சியில் கொண்டு வந்த பல பாதகமான சட்டங்களை மறுபடியும் திருத்தி இந்தியாவை ஜனநாயக பாதைக்கு கொண்டு செல்வதற்கான முழு முயற்சியிலும் ஈடுபாட்டோடும் எங்களுடைய கூட்டணி அரசு செயல்படும்.